அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறப்ப நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜிஸ்டேஷன் லெவன் வந்து பார்க்க போகிறோம் சரியா அதை ஃபாலோயிங் இயர் வேர் லொக்கேட்டட் ஆஃப்டர் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் அஸ்யூம் தட்டு அசியூம் எக்ஸிடு எ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டூ ரெக்டிஃபைட் தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேர்னல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரியா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து என்ன வந்து அங்கே வந்து இறருங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணா அது வந்து ரெக்டிஃபை என்ட்ரி வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸு புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை அண்டர் காஸ்ட்ன்னு என்னது குறைவு சரியா குறைவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க சரியா அண்டர் காஸ்ட் பை எவ்வளோ ஹண்ட்ரடு அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு தோ வந்து டோட்டல் த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் காலம் டிஸ்கவுண்ட் காலம் வந்து டெபிட் சைட் ஆஃப் த ஆஃப் கேஸ் புக் எவ்வளோ ஃபைவ் செவன் ஃபைவ் செவன்டி ஃபைவ் வேர் வேர் நாட் போஸ்டடு வேர் நாட் என்னடா போஸ்டட் அப்படிங்கிறாங்க தேர்டு பார்த்தீங்கனாக்கா த டோட்டல் ஆஃப் ஒன் பேஜ் ஆஃப் த சேல்ஸ் புக்கு ஃபார் ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்டி ஃபைவ் வேர் கேரிடு ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் செவன்

எவ்வளோன்னு ஒன்று எவ்வளோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க போஸ்ட் வந்து பண்ணிவிட்டாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கனா நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்க்கணும் சொல்யூஷன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து எப்படி போடணும் அப்படிங்குறத இதை நார்மலாக ஓரளவு என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை எவ்வளோ ஹண்ட்ரடு அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சரியா அப்போ எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு எவ்வளோ ருப்பீஸு ஹண்ட்ரட் ருப்பீஸு அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அண்டர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபைடு சரியா இதுதான் என்ட்ரி அதேமாதிரி செகண்ட்டு த டோட்டல் ஆஃப் த டிஸ்கவுண்ட் காலம் அண்ட் த டெபிட் சைடு அண்ட் த டெபிட் சைடு அந்த அந்த டெபிட் அந்த டெபிட் சைடு அந்த டெபிட் சைடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கவுண்டேட் ஆ டூ என்ன அக்கௌண்ட்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு அண்டர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக்கு ரெக்டிஃபைடு ரெக்டிஃபைடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு காலம் ஆஃப் த டெபிட் சைடு ஆஃப் கேஷ் புக்கு ஃபைவ் செவன்டி ஃபைவ் வேறு நாட்டு நாட் போஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா கொள்முத ரொக்க ஏட்டில் பற்று பக்கம் உள்ள தள்ளுபடி பற்றின கூட்டுத்தொகை ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேரேட்டில் பேரேட்டில் எடுத்து எழுதப்படவில்லை அதை வந்து லெஜர் புக்கில் என்ன பண்ணல அதை வந்து கொடுக்கல அப்படின்ட்டாங்க அப்போ என்ட்ரி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலோவ்டு அக்கௌண்ட் டேட்டா டூ என்ன கொண்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சரியா டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட் அலோடு அக்கௌண்ட் டேட்டா டூ என்ன கொண்டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சரியா அழுத்த தள்ளுபடி கணக்கப்பட்டு அனாமத்து என்னது வரவு அப்போ நிறைய என்ன நம்மளுக்கு ஒமிஷன் டூ போஸ்டட் த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு 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 discount allowed now activated அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆஃப் ஒன் பேஜ் ஆஃப் த சேல்ஸ் புக் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்டி ஃபைவ் கேரடு ஃபார்வேர்ட் டு த நெக்ஸ்ட் பேஜா சரி ஃபைன் ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் சரியா அதேமாதிரி சஸ்பென்ஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது நம்மளுக்கு ஒன் எயிட்டி வந்து வருது சரியா எவ்வளோ வருது ஒன் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது சரியா அப்போ இது நரேசன் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸர் அமௌண்ட் கேரிட் ஃபார்வேர்டு இந்த இன்னது சேல்ஸ் புக்கு ரெக்டிஃபை ரெக்டிஃபைடு ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ரெக்டிஃபைடு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ என்ன அக்கௌண்ட்டுப்பா இதில் வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு லெஸர் அமௌண்ட் கேரிடு ஃபார்வேர்டு இந்த கே சேல்ஸ் சேல்ஸ் புக் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் இங்கே ஒன் எயிட்டி அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் ஒன் சேலரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேறு போஸ்டட் ஆஸ் இல்லை எயிட்டீன் தௌசண்ட் சரியா அப்போ என்ன சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் ஆர் டூ சேல்ஸ் சேலரி அக்கௌண்ட்டு எயிட்டீன் தௌசண்ட் மைனஸ் என்னது என்னென்ன போடணும் நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை தான் நம்ம அங்கே வந்து காட்டணும் அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து என்ன பண்ணிக்கணும் இங்கே வந்து காட்டணும் சரியா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்ட் டு த சேலரி சம்ம அக்கௌண்ட்டு ரெக்டிஃபைடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா ரெக்டிஃபைடு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் முகிலன் அக்கௌண்ட் முகிலன் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அது என்னன்னு சொல்லி என்ட்ரி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிட்டு நூற்றி ஐம்பது சரக்கு வாங்கியது முகிலன் முகிலன் கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு என எடுத்து எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அது வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிட்டோம் மொஹிலன் அக்கௌண்ட் டேட்டார் டு சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்டு சரி அப்போ அங்கே என்ன அங்கே என்ன வரும் டிஃப்ரெண்ட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நரேஷன் வந்து என்ன எழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்ட் டு மொஹிலன் அக்கௌண்ட்டு ரெக்டிஃபைடு சரியா புரிஞ்சுதா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில்